ஹலோ காய்ஸ் இந்திய வீடியோவில் சில முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ கொரோனா காரணமாக நிறைய எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு வராங்க அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நேற்று சிபிஎஸ்சி டுவெல்த் எக்ஸாம் இந்தியா முடிச்சு வந்து மோடியை வந்து அறிவிச்சார் எக்ஸாம் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ண சொல்லி எல்லாம் அதே மாதிரி எல்லாருக்கும் ஆல் பாஸ் போட சொல்லி அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற இந்த டுவல்த் எக்ஸாம் ஃபுல்லாகவே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் கூட இப்போ டுவெல்த் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணத்தான் இல்லாண்டு வந்து இன்னும் ரெண்டு நாள் அறிவித்தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் நியூஸ் வரத பார்த்து நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது நம்மளுக்கு நடத்தக்கூடிய இந்த செமஸ்டர் எக்ஸாமும் கேன்சல் பண்ணது வாய்ப்பு இருதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுங்கிறீங்க அதே மாதிரி இதை பற்றி நிறைய சேனல்லாம் சொல்லிங்கிறாங்களே அது வந்து உண்மையாக பொய்யான்ட்டு நிறைய பேர் கிடந்தீங்க ஸோ உண்மையான தகவலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நடக்க போகிற எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணதுக்கான அதிக வாய்ப்பு நிறையவே இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டில் எதனா பேண்டமிக் சுச்சுவேஷன் மாதிரி எதனா வந்துச்சுன்னா ஸோ எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ணதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் பார்த்தீங்கனாக்கா கிட்டே இருக்குது ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து கொரோனா வைரஸ் பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் இந்த மாதிரி நிறைய நோய்கள் வந்து பரவிட்டு இருக்குது ஸோ இதனால் வந்து இப்போ சமீபமாக எல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்துருப்பீங்க மாதிரி இப்போ காலேஜ் எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ணணுன்னா யூஜிசி கைட்லைன்ஸில் கண்டிப்பாக இருக்குது ஸோ கேன்சல் பண்ணுறதுக்கான முழு அதிகாரம் கண்டிப்பாக இருக்குது ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற கைட்லைன்ஸ் வச்சு எந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண முடியும்னா ஸோ இப்போ கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் நடக்க போகிற எக்ஸாம் மட்டும் தான் கேன்சல் பண்ண முடியும் பட் இந்த அரியர் எக்ஸாம் ஆட்டோ ஸ்பெஷல் கேஸ் அரியர் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் கேன்சல் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து இப்போ கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் ஒன்றா கேன்சல் ஆகுது நிறைய வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் எதுவும் அதெல்லாம் அஃபீஷியல் நியூஸ் வர இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அண்ட் இந்த சான்ஸ் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் இப்போ சப்போஸ் கொரோனா வைரஸ் மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால இப்போ மறுபடியும் ஃபுல் லாக்டவுன் போட்டுவிட்டு எந்த ஒரு ஸ்டோரும் ஆகட்டும் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் நம்மளுக்கு அண்டி இல்லைனா அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வீட்டிலேயே வந்து எக்ஸாம் வச்சாலும் அதை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான இப்பயே பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலாம் முடியும் அப்போ நம்ம எப்படி போஸ்ட் பண்ணதுன்னு கொஞ்சம் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனாக நீடிச்சுன்னா கண்டிப்பாக வந்து முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண தான் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம் மட்டும் கேன்சல் பண்ணது தான் பார்ப்பாங்க ஸோ எனிவே எதுவாக இருந்தாலும் அஃபீஷியல் நியூஸ் தான் நம்ம நம்பனோம் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன் கேஸ் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து எப்படி மார்க் சிஸ்டம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸாமில் எடுத்த சிஜிபி ப்ளஸ் இன்டர்னல் மார்க்லாம் சேர்த்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க மீதி தேர்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் இந்த காலேஜில் பார்த்திங்கன்னா அதர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ மாதிரிலாம் காலேஜில் வந்து போடுவாங்க ஸோ டோட்டலாக இந்த செவன்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி மார்க்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு வந்து மார்க் சிஸ்டம் வந்து போடுவாங்க அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வேற ஒரு டவுட் கிடையாதுங்க அதாவது நாம் இப்போ டெலகிராம் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் அதாவது சில டெலகிராம் குரூப் லிங்க் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது ஸோ நாங்கள் வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணது அப்படி கேட்டிருந்தீங்க அதுக்கான சொல்யூஷன் இப்போ நான் போன வீடியோவில் போட்டுருந்தேன் பட் நிறைய பேர் பார்க்கல நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிங்க் வந்து ஓப்பன் ஆகலைன்னா நீங்கள் டெலகிராம் குரூப்பு உள்ளே போயிட்டு டேரக்டாக சர்ச் பாக்ஸில் போய்ட்டு இப்போ அண்டர்லைன் பண்ணிக்கிற மாதிரி அது மட்டும் அதாவது ஸ்லாஷுக்கு அப்புறம் இருக்கிற வார்த்தை மட்டும் நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் போட்டு சர்ச் பண்ணால் வந்துடும் ஸோ டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்லாஷ் டி டாட் எம்இ டாட் ஸ்லாஷ் அதுக்கப்புறம் இருக்கிற வாத்திங் மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி வாத்த வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுறது நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்